Hi viewers, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டென்த் social science சயின்ஸ் நியூ புக்கோட volume 2 book பேக் questions and answers வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க ஃபஸ்ட் time வந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் மறக்காமல் bell icon ப்ரெஸ் பண்ணுங்க இந்த புக்கில் வால்யூம் 1, வால்யூம் டூ கலந்திருக்கு நம்ம volume டூ தான் பார்க்க போகிறோம் வால்யூம் டூவில் டோட்டலாக டுவெல் லெசன்ஸ் இருக்குது அதில் வரலாறுல ஃபைவ் லெசன்ஸ் இருக்குது லெசன் ஒன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் லெசன் டூ காலநியகத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் லெசன் த்ரீ தேசியம் காந்திய காலகட்டம் லெசன் ஃபோர் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் லெசன் ஃபைவ் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் புவியியல்ல டூ லெசன்ஸ் இருக்கு தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் தமிழ்நாடு மானுட புவியியல் குடிமையல்ல டூ லெசன்ஸ் இருக்குது லெசன் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை செகண்ட் லெசன் இந்தியாவின் சர்வதேச உறவுகள் பொருளியல்ல த்ரீ லெசன்ஸ் இருக்குது லெசன் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து செகண்ட் லெசன் அரசாங்கமும் வரிகளும் தேர் லெசன் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் வரலாறில் ஃபஸ்ட் லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்வு செய்யவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார் யார் வந்து கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை வந்து எதிர்த்து நின்றாங்க எதிர்த்து நின்ற பாளையக்காரர் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பூலி தேவர் செகண்ட் கொஸ்டின் சந்தா சாஹிப்பின் மூன்று மூவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார் அதாவது யார் வந்து சந்தா சாஹிப்பின் மூன்று முகவர்களோடு நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டாங்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் பூலித்தேவர் தேர்ட் கொஸ்டின் சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார் எந்த இடத்துல சிவசுப்பிரமணியனர் வந்து தூக்கிலிடப்பட்டார்னு கேட்குறாங்க ஆன்சர் நாகலாபுரம் ஃபோர்த் கொஸ்டின் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் யார் வந்து திரு திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டாங்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் மருது சகோதரர்கள் ஃபிஃப்த் கொஸ்டின் வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது எந்த ஆண்டில் வேலூர் புரட்சி வந்து வெடித்ததுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து சிக்ஸ்த் கொஸ்டின் வேலூர் கோட்டையில் புதிய ராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த இருந்த தலைமை தளபதி யார் யார் வந்து வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தளபதினு கேட்குறாங்க ஆன்சர் சர்ஜான் கிரடாக் செவன்த் கொஸ்டின் வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள் திப்பு சுல்தானோட மகன்கள் வந்து வேலூர் புரட்சிக்கு அப்புறமா எங்கே அனுப்பப்பட்டாங்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் கல்கத்தா ரோமன் லெட்டர் டூ கோடிட்டு இடங்களை நிரப்புக ஃபஸ்ட் கொஸ்டின் பாளையக்காரர் முறை தமிழகத்தில் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அதாவது யார் வந்து பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினாங்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் விஸ்வநாத நாயக்கர் செகண்ட் கொஸ்டின் வேலுநாச்சியரும் அவரது மகளும் எட்டு ஆண்டுகளாக டேஸ் பாதுகாப்பில் இருந்தனர் யாருடைய பாதுகாப்புல வேலுநாச்சியரும் அவரது மகளும் எட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் கோபால நாயக்கர் தேர்ட் கொஸ்டின் கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க வானர்மென் டேஸ் என்பவரை அனுப்பி வைத்தார் வானர்மென் வந்து கட்டபொம்மனை சரணடைய சொல்லி அந்த தகவலை யாருக்கிட்ட சொல்லி அனுப்பினாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ராமலிங்கனார் ஃபோர்த் கொஸ்டின் கட்டபொம்மன் டேஸ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் எந்த இடத்துல கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்பட்டார்னு கேட்குறாங்க ஆன்சர் கயத்தாறு ஃபிஃப்த் கொஸ்டின் மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் டேஸ் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது பிரிட்டிஷ் குறிப்புகளில் மருது சகோதரர்களின் புரட்சி வந்து எப்படி வகைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் இரண்டாவது பாளையக்காரர் போர் சிக்ஸ் கொஸ்டின் டேஸ் என்பவர் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார் வேலூர் கோட்டையோட புதிய சுல்தானா யார் வந்து புரட்சிக்காரர்களால் அனு அறிவிக்கப்பட்டார்னு கேட்குறாங்க ஆன்சர் பதேக் ஹைதர் ரோமன் லெட்டர் த்ரீ சரியான கூற்றை தேர்வு செய்யவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் பாளையக்காரர் முறை காகதீய பேரரசின் நடைமுறையில் இருந்தது காகதீய பேரரசோட நடைமுறையில் பாளையக்காரர் முறை இருந்ததுன்னு சொல்கிறாங்க செகண்ட் ஒன் கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெட்கட்டும் செவலை சேவலை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் மீண்டும் கைப்பற்றினார் அதாவது பூலித்தேவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலுல கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் நெட்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றினார்னு சொல்கிறாங்க தேடுவான் கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்டார் அதாவது யூசுப் கான் வந்து கம்பெனி நிர்வாகத்துக்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதுனால அவரை வந்து துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் தூக்கிலிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர்த் ஒன் ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழிநடத்தினார் அதாவது ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்று வந்து தலைமையேற்று வழிநடத்தினார்னு சொல்கிறாங்க ஆன்சர் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் மற்றும் தேர் ஒன் ஆகியவை சரி செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் கர்னல் கேம்பெல் தலைமையின் கீழ் ஆங்கிலேய படைகள் மாபுஸ்கானின் படைகளோடு இணைந்து சென்றன அதாவது ஆங்கிலேய படைகள் வந்து கர்னல் கேம்பெல் தலைமையின் கீழே மாபுஸ்கானின் படைகளோடு இணைந்து சென்றனன்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒன் காளையார் கோவில் போரில் முத்துவடுகாதர் கொல்லப்பட்ட பின் வேலுநாச்சியார் மீண்டும் அரியணையை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை புரிந்தனர் மருது சகோதரர்கள் வந்து காளையக்கார காளையார் கோவில் போரில் முத்துவடுகாதர் கொல்லப்பட்டதுக்கப்புறமா வேலுநாச்சியர் வந்து மீண்டும் அரியணையை பெறுவதற்கு துணை புரிந்தனர்னு சொல்கிறாங்க தேடுவான் திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபாலநாயக்கர் தலைமையேற்று வழிநடத்தினார் கோபாலநாயக்கர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு தலைமையேற்று வழிநடத்தினர் சொல்கிறாங்க ஃபோர்த் ஒன் காரன்வாலிஸ் மே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் கம்பெனி படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார் அதாவது மே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் காரன் வாலிஸ் வந்து கம்பெனி படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டான்னு சொல்கிறாங்க ஆன்சர் செகண்ட் ஒன் மற்றும் தேர்ட் ஒன் சரி தேர்ட் கொஸ்டின் கூற்று பூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார் அதாவது பூலித்தேவர் வந்து ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார்னு சொல்லியிருக்காங்க அதற்கான காரணம் வந்து மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர்போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது அதாவது ஹைதர் அலி வந்து மராத்தியர்களோட ஏற்கனவே தொடர்போரில் ஈடுபட்டிருந்ததுனால புலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனதுன்னு சொல்கிறாங்க ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரி எனினும் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை பூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார் அப்படிங்கிற கூற்று வந்து சரி அதுக்கான காரணம் மராத்தியர்களோடு ஏற்கனவே போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது இந்த காரணமும் சரி ஆனால் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை ரோமன் லெட்டர் ஃபோர் பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் தீர்த்தகிரி அதுக்கு நேராக வேலூர் புரட்சி செகண்ட் ஒன் நாயக்கர் அதுக்கு நேராக ராமலிங்கனார் தேர்ட் ஒன் பானர்மென் அதற்கு நேராக திண்டுக்கல் ஃபோர்த் ஒன் சுபேதார் சேக் ஆதம் அதுக்கு நேராக வேலூர் கோட்டை ஃபிஃப்த் ஒன் கர்னல் பேன்கோர்ட் அதுக்கு நேராக ஓடாநிலை ஆன்சர் தீர்த்தகிரி அப்படின்னா ஓடாநிலை கோபாலநாயக்கர் அப்படின்னா திண்டுக்கல் பானர்மென் அப்படின்னா ராமலிங்கனார் சுபேதார் சேக் ஆதம் அப்படின்னா வேலூர் புரட்சி கர்னல் பேன்கோர்ட் அப்படின்னா வேலூர் கோட்டை செகண்ட் லெசன் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்வு செய்யவும் பஸ்கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி சரியத்துல்லா கீழ்கண்டவற்றில் எதனைத் தொடங்கினார் ஹாஜி சரியத்துல்லா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் கிழக்கு வங்காளத்தில் எதனை தொடங்கினார் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பராசி இயக்கம் செகண்ட் கொஸ்டின் நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார் யார் வந்து நிலம் கடவுளுக்கு சொந்தம் அப்படிங் அப்படிங்கிறத அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த நிலத்தின் மீது வரி விதிப்பதோ இல்லை அந்த நிலத்துக்கு வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொன்னார்னு கேட்குறாங்க ஆன்சர் டுடு மியான் தேர்த் கொஸ்டின் நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார் அதாவது ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி நிரந்தர குடியிருப்பின் கீழ் தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார்னு கேட்குறாங்க ஆன்சர் சாந்தலர்கள் ஃபோர்த் கொஸ்டின் கீழ்கான்போரில் தீவிர தேசியவாதி யார் யார் வந்து தீவிர தேசியவாதின்னு கேட்குறாங்க ஆன்சர் பிபின் சந்திரபால் ஃபிஃப்த்து கொஸ்டின் வங்க பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது அதாவது எந்த நாளில் வங்க பிரிவினை வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு சிக்ஸ்த் கொஸ்டின் நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது அதாவது எதனோட பின்னணியில் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வந்து நிறைவேற்றப்படுதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் முண்டா கிளர்ச்சி செவன்த் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார் யார் வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல்ல தொடங்கினாங்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் திலகர் எய்த் கொஸ்டின் நீள்தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார் அதாவது இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து நீல் நீல்தர்பன் நாடகம் மூலமா ஆங்கிலேயரோட கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யாருன்னு கேக்குறாங்க ஆன்சர் தீன பந்துமித்ரா ரோமன் லெட்டர் டூ கோடிட்ட இடங்களை நிரப்புக பஸ்கொஸ்டின் மன்னராட்சிக்கும் நில சுவான்தாரர்களுக்கும் எதிரான டேஸ் இயக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வாக்கில் தொடங்கப்பட்டது அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு வாக்கில் மன்னராட்சிக்கும் நில சுகாதாரர்களுக்கும் எதிரான எந்த இயக்கம் வந்து தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வஹாபி செகண்ட் கொஸ்டின் சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி டேஸ் அதாவது சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் கோல் கிளர்ச்சி தேர்ட் கொஸ்டின் டேஷ் சட்டம் பழங்குடியினர் அல்லாத மக்களை பழங்குடி நிலத்தில் நுழைய தடை விதித்தது அதாவது பழங்குடியினரல்லாத மக்களை பழங்குடி நிலத்துக்குள்ளே நுழைய தடை விதித்தது எந்த சட்டம்னு கேட்குறாங்க ஆன்சர் சோட்டா நாக்பூர் குத்தகை ஃபோர்த் கொஸ்டின் சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு டேஷ் எந்த ஆண்டில் சோட்டா நாக்பூர் சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஃபிஃப்த் கொஸ்டின் சி பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக சி பானர்ஜி தேர்ந்தெடுக்கப்பட்டான்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து ரோமன் லெட்டர் த்ரீ சரியான கூற்றை தேர்வு செய்யவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் ஒன் மீர் ஜபாரிடம் இருந்து ரெண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை வாங்கிய கிழக்கிந்திய கம்பெனி அதனை பிரிட்டனில் தொழிற்புரட்சி மேம்பட முதலீடு செய்தது அதாவது கிழக்கிந்திய கம்பெனி வந்து மீர் ஜபாரிடமிருந்து ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சத்தை வாங்கி அதை வந்து பிரிட்டனில் தொழிற்புரட்சி மேம்பட முதலீடு செய்ததுன்னு சொல்கிறாங்க செகண்ட் ஒன் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அரசு அதிகாரிகள் மற்றும் கடன் கொடுப்போருக்கு எதிரான கிளர்ச்சியை கோல் மக்கள் ஒருங்கிணைத்தனர் அதாவது கோல் மக்கள் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்னு டு முப்பத்தி ரெண்டில் அரசு அதிகாரிகள் மற்றும் கடன் கொடுப்போருக்கு எதிராக கிளர்ச்சியை ஒருங்கிணைத்தனர்னு சொல்லியிருக்காங்க தேடுவான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் சாந்தலர் கிளர்ச்சிக்கு சித்து கணு ஆகிய இரண்டு சாந்தலர் சகோதரர்கள் தலைமையேற்றனர் அதாவது சாந்தலர் கிளர்ச்சிக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் சாந்தலர் சகோதரர்களான சித்து கணு ஆகிய இரண்டு பேரும் தலைமையேற்றனர் சொல்லியிருக்காங்க ஃபோர்த் ஒன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டில் சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அதாவது சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஒழுங்குமுறைப்படுத்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் மற்றும் தேர்ட் ஒன் சரியானவை செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை செய்தது ஆரம்பகால இந்திய தேசியவாதிகளின் மிக முக்கியமான பங்களிப்புகளில் ஒன்றாகும் அதாவது ஆரம்பகால இந்திய தேசியவாதிகளின் மிக முக்கியமான பங்களிப்பு காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை செய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகன்மான் இந்தியாவில் வறுமை அதிகரிக்க சமய ரீதியிலான சுரண்டலே மிக முதன்மையான காரணம் என்று ஆரம்பகால காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தனர் அதாவது ஆரம்பகால ச காங்கிரஸ் தலைவர்கள் வந்து இந்தியாவில் வறுமை அதிகரிக்க சம சமரீதியிலான சுரண்டலே மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கிறாங்க தேடுவான் சுயராட்சியம் அல்லது தன்னாட்சியை எட்டுவதே மித தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களின் குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தது மித தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களோட குறிக்கோள் வந்து சுயராட்சியம் அல்லது தன்னாட்சியை எட்டுவதே ஒன்றாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க போர்த் ஒன் வங்காளத்தின் ஆதிக்கத்தை குறைப்பதையும் தேசியவாத இயக்கத்தை வலுவிளக்க செய்வதையும் குறிக்கோளாக கொண்டு வங்கப் பிரிவினை நடந்தது வங்கப் பிரிவினை வந்து வங்காளத்தோட ஆதிக்கத்தை குறைப்பதற்காகவும் தேசியவாத இயக்கத்தை வலுவிளக்க செய்வதற்காகவும் குறிக்கோளாக கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் மற்றும் ஃபோர்த் ஒன் சரியானவை தேர்ட் கொஸ்டின் கூற்று இந்திய வரலாற்றில் முதன்முறையாக காலனி ஆட்சியின் கீழ் அரசு வனங்களின் மீது நேரடி தனியுரிமையை கோரியது அதாவது காலனி ஆட்சியின் கீழ் இந்திய வரலாற்று வரலாற்றில் முதன்முறையாக அரசு வந்து வனங்களின் மீது நேரடி தனி உரிமையை கோரியதுன்னு சொல்லியிருக்காங்க காரணம் இண்டிகோ விவசாயம் செய்யுமாறு விவசாயிகளை நிர்பந்திக்க தொழில் செய்வோர் மிரட்டல் மற்றும் வன்முறையை கையாண்டனர் அதாவது அதுக்கான காரணம் என்னன்னா இண்டிகோ விவசாயத்தை செய்யுமாறு விவசாயிகளை வந்து நிர்பந்திக்க தொழில் செய்வோர் மிரட்டல் மற்றும் வன்முறையை கையாண்டனர்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை இந்திய வரலாற்றில் முதன்முறையாக காலனி ஆட்சியின் கீழ் அரசு வனங்களின் மீது நேரடி தனியுரிமையை கோரியது அப்படிங்கிற கூற்று வந்து சரி அதுக்கான காரணம் இண்டிகோ விவசாயம் செய்யுமாறு விவசாயிகளை நிர்பந்திக்க தொழில் செய்வோர் மிரட்டல் மற்றும் வன்முறையை கையாண்ட அப்படிங்கிற காரணம் வந்து சரி ஆனால் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை ஃபோர்த் கொஸ்டின் கூற்று பிரிட்டிஷ் அரசு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் கிளர்ச்சியை இரும்புக்கரம் கொண்டு அடக் அடக்கியது பிரிட்டிஷ் அரசு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் கிளர்ச்சியை வந்து இரும்புக்கரம் கொண்டு அடக்கியதுன்னு சொல்லியிருக்காங்க காரணம் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் கிளர்ச்சி தோல்வியடைந்தது அதுக்கு என்ன காரணம்னா மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாதனால அந்த கிளர்ச்சி வந்து தோல்வி கண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி அத்துடன் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் பிரிட்டிஷ் அரசு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் கிளர்ச்சியை இரும்பு கரம் கொண்டு அடக்கியது அப்படிங்கிற கூற்று வந்து சரி அதற்கான காரணம் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் கிளர்ச்சி தோல்வி கண்டது கூற்றுக்கான காரணமும் சரி காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது ரோமன் லெட்டர் ஃபோர் பொருத்துக ஃபஸ்ட்டு ஒன் வகாபி கிளச்சி அதுக்கு நேராக லக்னோ பேஸ்வா சாரி லக்னோ செகண்ட் ஒன் முண்டா கிளச்சி அதுக்கு நேராக பேஸ்வா இரண்டாம் பாஜிடாவ் தேர்ட் ஒன் பேகம் ஹஸ்ரத் மஹால் அதுக்கு நேராக டிடு மீர் ஃபோர்த் ஒன் கன்வர் சிங் அதுக்கு நேராக ராஞ்சி ஃபிஃப்த் ஒன் நானா சாஹிப் அதுக்கு நேராக பீகார் ஆன்சர் வஹாபி கிளச்சி அப்படின்னா டிடு மீர் முண்டாக்லி அப்படின்னா ராஞ்சி பேகம் ஹஸ்ரத் மகால் அப்படின்னா லக்னோ கன்வர் சிங் அப்படின்னா பீகார் நானா சாஹிப் அப்படின்னா பேஸ்வா இரண்டாம் பாஜிராவ் தேலசன் தேசியம் காந்திய காலகட்டம் ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்வு செய்யவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார் ரவுலர் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது அமிர்தசரஸில் சரஸ்தில் கைது செய்யப்பட்டவராருன்னு கேட்குறாங்க ஆன்சர் சைபுதீன் கிச்லு செகண்ட் கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது ஒத்துழையாமை இயக்கத்துக்கு இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் வந்து அனுமதி வழங்கப்படுதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் நாக்பூர் தேர்ட் கொஸ்டின் விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது அதாவது எந்த நாள் வந்து விடுதலை நாளாக அறிவிக்கப்படுதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஃபோர்த் கொஸ்டின் முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது அதாவது எந்த ஆண்டில் முதலாவது வனங்கள் சட்டம் வந்து இயற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து ஃபிஃப்த் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஜனவரி எட்டு எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு அன்றைக்கி எந்த நாளாக நம்ம வந்து அனு அனுசரிக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் கோவில் நுழைவு நாள் சிக்ஸ் கொஸ்டின் மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது எந்த சட்டம் வந்து மகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்ததுன்னு கேக்குறாங்க ஆன்சர் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரோமன் லெட்டர் டூ கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காந்தியடிகளின் அரசியல் குரு டேஸ் ஆவார் யார் வந்து காந்தியடிகளோட அரசியல் குருன்னு கேட்குறாங்க ஆன்சர் கோபாலகிருஷ்ண கோகலே செகண்ட் கொஸ்டின் கிளாபத் இயக்கத்துக்கு டேஸ் தலைமையேற்றார் யார் வந்து கிளாபத்து இயக்கத்துக்கு தலைமையேற்றார் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் அலி சகோதரர்கள் தேர்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் மகாணங்களில் டேஸ் அறிமுகம் செய்தது இந்திய அரசு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மகாணங்களில் எதை அறிமுகம் செய்ததுன்னு கேட்குறாங்க ஆன்சர் இரட்டை ஆட்சி ஃபோர்த் கொஸ்டின் வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் டேஸ் யார் வந்து வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்துனாங்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் கான் அப்துல் காபர் கான் ஃபிஃப்த் கொஸ்டின் சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனித்தொகுதிகளை தொகுதிகளை வழங்கும் டாசை ராம்சே மெக்டொனால்டு அறிவித்தார் ராம்சே மெக்டொனால்டு வந்து சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனித்தொகுதிகளை தொகுதிகளை வழங்கும் எதை வந்து அறிவித்தார்னு கேட்குறாங்க வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை சிக்ஸ் கொஸ்டின் டேஸ் என்பவர் வெள்ளையினே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார் யார் வந்து வெள்ளையினே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார்னு கேட்குறாங்க ஆன்சர் உசாமேத்தா ரோமன் லெட்டர் த்ரீ சரியான கூற்றை தேர்வு செய்யவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் இந்திய பொதுவுடைமை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தாஸ்கண்டில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்திய பொதுவுடைமை கட்சி வந்து தாஸ்கண்டில் தொடங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க செகண்ட் ஒன் எம் சிங்காரவேளர் கான்பூர் சதித்திட்ட வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் கான்பூர் சதித்திட்ட வழக்கில் சிங்காரவேலர் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆச்சரிய நரேந்திர தேவ் மினு மசானி ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவானது காங்கிரஸ் சமதர்ம கட்சி வந்து ஜெயபிரகாஷ் நாராயண் ஆச்சரிய நரேந்திர தேவ் மினு மசானி ஆகியோர் தலைமையில் உருவானதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த் ஒன் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் சமதர்மவாதிகள் பங்கேற்கவில்லை அதாவது வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் சமதர்மவாதிகள் வந்து பங்கேற்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் மற்றும் தேர்ட் ஒன் சரியானது செகண்ட் கொஸ்டின் கூற்று காங்கிரஸ் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது முதலாவது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கலந்து கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணம் காங்கிரஸ் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இர்வின் ஒப்பந்தம் வழிவகை செய்தது காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து காங்கிரஸ் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள வழிவகை செய்ததுன்னு சொல்லிருக்காங்க ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும் காங்கிரஸ் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது அப்படிங்கிற கூற்று வந்து சரி அதுக்கான காரணம் காங்கிரஸ் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தியீர்வின் ஒப்பந்தம் வழிவகை செய்தது அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் கூற்று காங்கிரஸ் அமைச்சரவைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பதவி விலகின அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் காங்கிரஸ் அமைச்சர்கள் வந்து பதவி விலகினு சொல்லியிருக்காங்க காரணம் காங்கிரஸ் அமைச்சரவைகளை ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு போரில் பங்கேற்றது அதுக்கான காரணம் என்னென்னா இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு வந்து காங்கிரஸ் அமைச்சரவைகளை ஆலோசிக்காமல் போரில் பங்கேற்றதுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும் காங்கிரஸ் அமைச்சரவைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பதவி விலகின அப்படிங்கிற கூற்று வந்து சரி அதற்கான காரணம் வந்து காங்கிரஸ் அமைச்சரவைகளை ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு போரில் பங்கேற்றது அப்படிங்கிற கூற்றுக்கான காரணம் வந்து சரி காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது ரோமன் லெட்டர் ஃபோர் பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் ரவுலட் சட்டம் அதுக்கு நேராக பட்டங்களை திரும்ப ஒப்படைத்தல் செகண்ட் ஒன் ஒத்துழையாமை இயக்கம் அதுக்கு நேராக இரட்டை ஆட்சி தேர்ட் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் அதுக்கு நேராக எம் என் ட்ராய் ஃபோர்த் ஒன் இந்திய பொதுவுடைமை கட்சி அதற்கு நேராக நேரடி நடவடிக்கை நாள் ஃபிஃப்த் ஒன் பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அதுக்கு நேராக கருப்பு சட்டம் ஆன்சர் ரவுலட் சட்டம் அப்படின்னா கருப்பு சட்டம் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னா பட்டங்களை திரும்ப ஒப்படைத்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் அப்படின்னா இரட்டை ஆட்சி இந்திய பொது உடைமை கட்சி அப்படின்னா எம் என் ராய் பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அப்படின்னா நேரடி நடவடிக்கை நாள் ஃபோர்த் லெசன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்வு செய்யவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் யார் வந்து சென்னை மகாசன சபையின் முதல் தலைவர்னு கேட்குறாங்க ஆன்சர் பி ரங்கையா செகண்ட் கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது எங்கே வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட மூன்றாவது மாநாடு நடந்ததுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆயிரம் விளக்கு தேர்ட் கொஸ்டின் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார் யார் வந்து அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருக்கிறத விட சுதந்திரமுள்ள மாட்டு வண்டியில் இருக்கிறது சிறந்ததுன்னு சொன்னாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் அன்னி பெசன்ட் ஃபோர்த் கொஸ்டின் கீழ்காண்பவர்களுள் சுயராட்சியவாதி யார் யார் வந்து சுயராட்சியவாதின்னு கேட்குறாங்க ஆன்சர் எஸ் சத்தியமூர்த்தி ஃபிஃப்த் கொஸ்டின் சென்னை கருகேயுள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார் யார் வந்து சத்தியாகிரக முகாமை சென்னைக்கருகில் இருக்கிற உதயவனத்தில் அமைத்தார்னு கேட்குறாங்க ஆன்சர் டி பிரகாசம் சிக்ஸ்த் கொஸ்டின் இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பெற்றது எங்கே வந்து இந்தியை எதிர்த்து மாநாடு நடத்தப்பெற்றதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் சேலம் ரோமன் லெட்டர் டூ கோடிட்டு இடங்களை நிரப்புக ஃபஸ்ட் கொஸ்டின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி டேஸ் ஆவார் சென்னை ஹைகோர்ட்டில் முதல்ல பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதியார்னு கேட்குறாங்க ஆன்சர் டி முத்துசாமி செகண்ட் கொஸ்டின் டேஸ் எனும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கினார் நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து எந்த ரகசிய அமைப்பை தொடங்கினார்னு கேட்குறாங்க ஆன்சர் பாரத மாதா சங்கம் தேர்ட் கொஸ்டின் சென்னையில் தொழிற்சங்கங்களை தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் டேஸ் ஆவார் அதாவது சென்னையில் தொழிற்சங்கங்களை தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் பி பி வாடியா ஃபோர்த் கொஸ்டின் சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் டேஸ் யார் வந்து முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை சென்னையில் அமைத்தாங்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் சி ராஜாஜி ஃபிஃப்த் கொஸ்டின் டேஸ் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவர் ஆவார் எந்த முஸ்லீம் லீக்கின் வந்து சென்னை கிளையே உருவாக்கியவராவர் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் யாகூப் ஹாசன் சிக்ஸ்த் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் தேஷ் புனித சார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் யார் வந்து புனித சாட்சு கோட்டையோட உச்சியில் தேசிய கொடியை ஏற்றுனாங்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாசியம் ரோமன் நடத்திரி சரியான கூற்றை தேர்வு செய்யவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டில் வாசிகளோட சங்கம் வந்து நிறுவப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒன் தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசமித்திரன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் வந்து தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசமித்திரன் வந்து தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் ஒன் குடுமை பணித் தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டுமென சென்னை மகாசன சபை கோரியது சென்னை மகாசன சபை வந்து குடுமை பணித் தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டுமென கோரியதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த் ஒன் வி எஸ் சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார் ஒரு தீவிர சி தேசியவாதினா விஎஸ் சீனிவாசன் ஆவார்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் மற்றும் செகண்ட் ஒன் ஆகியவை சரி செகண்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் ஒன் ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை பெரியார் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்கலின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த யாகூப் ஹாசனுடன் ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினார் ராஜாஜி வந்து முஸ்லீம் லீக்கை சேர்ந்த யாகூப் ஹாசனோட நெருக்கமாக பணியாற்றினார்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் ஒன் ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை தொழிலாளர்கள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கலந்து கொள்ளவில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த் ஒன் தமிழ்நாட்டில் கல்லுக்கடைகளுக்கு முன்பாக மறியல் செய்யப்படவில்லை கள்ளுக்கடைக்கு முன்பாக தமிழ்நாட்டில் மறு மறியல் வந்து செய்யலின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் மற்றும் செகண்ட் ஒன் ஆகியவை சரி ரோமன் லெட்டர் ஃபோர் பொறுத்துகள் ஃபர்ஸ்ட் ஒன் சென்னை வாசிகள் சங்கம் அதுக்கு நேராக இந்தி எதிர்ப்பு போராட்டம் செகண்ட் ஒன் ஈவேரா அதுக்கு நேராக நீல் சிலையை அகற்றுதல் தேர்ட் ஒன் எஸ் என் சோமயாஜொலு அதுக்கு நேராக உப்பு சத்தியாகிரகம் ஃபோர்த்து ஒன் வேதாரணியம் அதுக்கு நேராக சித்திரவதை ஆணையம் ஃபிஃப்த் ஒன் தாளமுத்து அதுக்கு நேராக வைக்கம் வீரர் ஆன்சர் வாசிகள் சங்கம் அப்படின்னா சித்திரவதை ஆணையம் ஈவேரா அப்படின்னா வைக்கம் வீரர் எஸ்என் சோமயாஜூலு அப்படின்னா நீல் சிலையை அகற்றுதல் வேதாரணியம் அப்படின்னா உப்பு சத்தியாகிரகம் தாளமுத்து அப்படின்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஃபிஃப்த்து கொஸ்டின் சாரி ஃபிஃப்த்து லெசன் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்வு செய்யவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் தரகம்பாடியில் தாஸ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார் யார் வந்து ஒரு முழு முழுமையான அச்சகத்தை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூ ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் தரகம்பாடியில் நிறுவினார்னு கேட்குறாங்க ஆன்சர் சீகன் பால்கு செகண்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆதி திராவிட மகாசன சபையை டேஸ் நிறுவினார் யார் வந்து ஆதி திராவிட மகாசன சபையை ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி மூணுல நிறுவனாங்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் இரட்டைமலை சீனிவாசன் தேர்ட் கொஸ்டின் இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் டேஸில் உருவாக்கப்பட்டது எந்த ஆண்டுல இந்தியாவின் நன்கு ஒருங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் வந்து உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஃபோர்த் கொஸ்டின் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஸ் நீதி கட்சியால் நிறுவப்பெற்றது அரசு அதிகாரிகளை தேர்வு செய்யறதுக்கு எந்த கட்சியால் நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பணியாளர் தேர்வு வாரியம் ஃபிஃப்த்து கொஸ்டின் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன் முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதாவது ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன் முதலாக சட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சென்னை மாகாணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் எம் சி ராஜா ரோமன் லெட்டர் டூ கோடிட்டு இடங்களை நிரப்புக ஃபஸ்ட் கொஸ்டின் முதன் முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி டேஷ் ஆகும் எந்த மொழி வந்து முதன் முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழின்னு கேட்குறாங்க ஆன்சர் தமிழ் செகண்ட் கொஸ்டின் புனித ஜார்ஜ் கோட்டையை கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் டேஸ் ஆவார் யார் வந்து புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்குனாங்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் எஃப்டபிள்யூ எல்லிஸ் தேர்த் கொஸ்டின் டேஸ் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுகிறார் தமிழ் மொழியல் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுபவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் மறைமலை அடிகள் ஃபோர்த் கொஸ்டின் தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது டேஸ் ஆகும் எது வந்து தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதற்கு முதல்ல அங்கீகரித்ததுன்னு கேட்குறாங்க ஆன்சர் நீதி கட்சியின் கீழிருந்த சட்டமன்றம் ஃபிஃப்த் கொஸ்டின் சூரிய நாராயண சாஸ்திரி எனும் பெயர் டேஸ் என மாற்றம் பெற்றது அதாவது சூரியநாராயண சாஸ்திரி என்கிற பெயர் வந்து என்னவென்று மாற்றம் பெற்றதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பரிதிமாட் கலைஞர் சிக்ஸ்த் கொஸ்டின் டேஸ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் யார் வந்து தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆபிரஹாம் பண்டிதர் செவன்த் கொஸ்டின் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் டேஸ் ஆவார் இந்தியாவுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் முத்துலட்சுமி அம்மையார் ரோமன் லெட்டர் த்ரீ சரியான கூற்றை தேர்வு செய்யவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் மிக முன்னதாகவே வெளியிடப்பட்ட தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டில் வெளியிடப்பட்டது அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டில் மிக முன்னதாகவே வெளியிடப்பட்ட தமிழ் இலக்கிய நூலில் ஒன்றான திருக்குறள் வந்து வெளியிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒன் பனையோலைகளில் எழுதப்பெற்ற பல்வேறு தமிழ் இலக்கண இலக்கிய கையெழுத்து பிரதிகளை மறைமலையடிகள் சேகரித்து தொகுத்தார் மறைமலையடிகள் வந்து பனையோடுல எழுதப்பட்ட தமிழ் இலக்கண இலக்கிய கையெழுத்துப் பிரதிகளை சேகரித்து தொகுத்தார்னு சொல்லியிருக்காங்க தேடுவான் ராபர்ட் கால்டுவேல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தார் தமிழின் தொன்மையையும் நிரூபித்தார் அதாவது ராபர்ட் கால்டுவேல் வந்து திராவிட மொழிக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தான்னு சொல்லியிருக்காங்க தமிழின் தொன்மையையும் நிரூபித்தான்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த் ஒன் திருவி கல்யாண சுந்தரம் தொழில் சங்க இயக்கத்தின் கால முன்னோடியாக இருந்தார் தொழில் சங்க இயக்கத்தோட கால முன்னோடியாக திருவி கல்யாண சுந்தரம் இருந்தார்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஆகியன சரி செகண்ட் கொஸ்டின் கூற்று சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது சென்னை மாகாணத்தில் கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை தொடர்ந்து ஆட்சியில் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க காரணம் இக்காலகட்டத்தில் இரட்டை இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது அதுக்கான காரணம் வந்து அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி வந்து இரட்டை ஆட்சிக்கு எதிராக சட்டமன்றத்தை புறக்கணித்ததுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அல்ல சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது அப்படிங்கிற கூற்று வந்து சரி காரணம் இக்காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி ச சட்டமன்றத்தை புறக்கணித்தது அப்படிங்கிற காரணம் வந்து தவறு காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை ரோமன் லெட்டர் ஃபோர் பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் திராவிடர் இல்லம் அதுக்கு நேராக மறைமலை எடிகள் செகண்ட் ஒன் தொழிலாளன் அதுக்கு நேராக இரட்டைமலை சீனிவாசன் தேர்ட் ஒன் தனித்தமிழ் இயக்கம் அதுக்கு நேராக சிங்காரவேலர் ஃபோர்த்து ஒன் ஜீவிய சரித சுருக்கம் அதுக்கு நேராக நடே நடேசனார் ஆன்சர் திராவிட இல்லம் அப்படின்னா நடேசனார் தொழிலாளன் அப்படின்னா சிங்காரவேலர் தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னா மறைமலை எடிகள் ஜீவிய சரித சுருத்த சுருக்கம் அப்படின்னா இரட்டை மலை சீனிவாசன் புவியியல் பஸ்லசன் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் அச்ச பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை உள்ளது தமிழ்நாட்டில் அச்ச பரவல் வந்து எதிலிருந்து எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் எட்டு டிகிரி நாலு இன்ச் வடக்கு முதல் பதிமூணு டிகிரி முப்பத்தி அஞ்சு இன்ச் வடக்கு வரை செகண்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் தீர்க்க பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை உள்ளது தமிழ்நாட்டில் தீர்க்க பரவல் எதிலிருந்து இது வரைக்கும் இருக்குன்னு கேட்குறாங்க ஆன்சர் எழுவத்தி ஆறு டிகிரி பதினெட்டு இன்ச் கிழக்கு முதல் எண்பத் எண்பது டிகிரி இருபது இன்ச் கிழக்கு வரை தேர்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் டேஸ் ஆகும் தமிழ்நாட்டிலேயே மிக உயரமா இருக்கக்கூடிய சிகரம் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் தொட்டபெட்டா ஃபோர்த் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கனவாய் எது எது வந்து தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கனவாயின்னு கேட்குறாங்க ஆன்சர் போர்காட் ஃபிஃப்த்து கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது எந்த ஆறு வந்து அரபிக்கடலில் கலக்குதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் காவிரி சிக்ஸ்த் கொஸ்டின் தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் இது எந்த மாவட்டம் வந்து தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகளை கொண்டுள்ளதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் கடலூர் செவன்த் கொஸ்டின் பின்னடையும் பருவக்காற்று டேஷிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது எதிலிருந்து பின்னடையும் பருவக்காற்று ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்ளுதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வங்கக்கடல் எயிட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் டேஸ் எந்த மாவட்டம் வந்து மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிப்பை பாதிக்கப்பட்ட மாவட்டம்னு கேட்குறாங்க ஆன்சர் தேனி நைன்த் கொஸ்டின் தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் டேஸ் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிக பரப்பளவில் காடுகள் இருக்குதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் தர்மபுரி ரோமன் லெட்டர் டூ கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபஸ்ட் கொஸ்டின் நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களுக்கிடையே காணப்படும் பீடபூமி டேஷ் ஆகும் நீலகிரிக்கும் தருமபுரிக்கும் இடையில் இருக்கக்கூடிய பீடபூமி எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் கோயம்புத்தூர் செகண்ட் கொஸ்டின் கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியில் உள்ள உயரமான சிகரம் டேஸ் ஆகும் கிழக்கு தொடர்ச்சி மலையோட பகுதியில் இருக்கிற உயரமான சிகரம் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் சோலைக்கரடு தேர்ட் கொஸ்டின் ஆற்றுத்தீவன தீவன ஸ்ரீரங்கம் டேஸ் மற்றும் டேஸ் ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளது எந்தெந்த ஆறுகளுக்கு இடையே தீவன ஸ்ரீரங்கம் வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் கொள்ளிடம் மற்றும் காவிரி ஃபோர்த் கொஸ்டின் டேஸ் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு ஆகும் தமிழ்நாட்டோட மாநில விலங்கு இதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் நீலகிரி வரையாடு ரோமன் லிட்டர் த்ரீ பொறுத்துகள் ஃபர்ஸ்ட் ஒன் குளிர்காலம் அதுக்கு நேராக முன்பருவமழை செகண்ட் ஒன் கோடை காலம் அதுக்கு நேராக ஜூன் செப்டம்பர் தேர்ட் ஒன் தென்மேற்கு பருவக்காற்று அதுக்கு நேராக மார்ச் மே ஃபோர்த் ஒன் வடகிழக்கு பருவக்காற்று அதுக்கு நேராக டிசம்பர் பிப்ரவரி ஃபிஃப்த் ஒன் மாஞ்சாரல் அதுக்கு நேராக அக்டோபர் நவம்பர் ஆன்சர் குளிர்காலம் அப்படின்னா டிசம்பர் பிப்ரவரி கோடைக்காலம் அப்படின்னா மார்ச் மே தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னா ஜூன் செப்டம்பர் வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னா அக்டோபர் நவம்பர் மாஞ்சாரல் அப்படின்னா முன் பருவமழை ரோமன் லெட்டர் ஃபோர் கூற்று வகை வினா ஃபஸ்ட் கொஸ்டின் கூற்று தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழையை பெறுவதில்லை தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் தமிழ்நாடு அதிக மழையை பெறுவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க காரணம் இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மலை மறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளது அதுக்கான காரணம் வந்து தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலையில் மலை மறைவு பிரதேசத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை விலகுகிறது தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழையை பெறுவதில்லை அப்படிங்கிற கூற்று சரி அதற்கான காரணம் இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மலை மறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது செகண்ட் லெசன் தமிழ்நாடு மானுட புவியியல் ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா டேஸ் தென்னிந்தியாவிலேயே நெற்களஞ்சியம்னு எந்த டெல்டாவை அழைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் காவிரி டெல்டா செகண்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பெயர் டேஸ் தமிழ்நாட்டு மக்களோட ரெண்டாவது முக்கிய உணவு பெயர் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் சிறு தானியங்கள் தேர்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் மிக பெரிய நீர்மின் சக்தி திட்டம் டேஸ் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் தமிழ்நாட்டில் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் மேட்டூர் ஃபோர்த் கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை டேஸ் தமிழ்நாட்டில் பெரிய துறைமுகங்கள் எவ்வளவு சிறிய துறைமுகங்கள் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஆன்சர் மூன்று மற்றும் பதினைந்து மூன்று பெரிய துறைமுகங்கள் பதினைந்து சிறிய துறைமுகங்கள் ரோமன் லெட்டர் டூ கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையின் பங்கு டேஷ் சதவீதத்தை வகிக்கிறது தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தோட வேளாண்மை துறையின் பங்கு வந்து எவ்வளோ சதவீதத்தை வகிக்குதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் இருபத்தி ஒரு சதவீதம் செகண்ட் கொஸ்டின் சாத்தனூர் அணை டேஷ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது எந்த ஆற்றோட குறுக்கில் சாத்தனூர் அணை வந்து கட்டப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க ஆன்சர் தென்பெண்ணை தேர்ட் கொஸ்டின் மும்பை மற்றும் டில்லியை அடுத்த இந்தியாவின் மூன்றாவது பெரிய விமான நிலையம் டேஷ் ஆகும் இந்தியாவில் மும்பை டில்லியை தவிர மூன்றாவதாக இருக்கக்கூடிய பெரிய விமான நிலையம் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் சென்னை சர்வதேச விமான நிலையம் ஃபோர்த் கொஸ்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையில் உள்ள வேறுபாடு டேஸ் என அழைக்கப்படுகிறது இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டுக்கு என்ன பெயர்னு கேட்குறாங்க ஆன்சர் வர்த்தக சமநிலை ரோமன் லெட்டர் த்ரீ பொறுத்துக்க ஃபர்ஸ்ட் ஒன் பாக்ஸைட் அதுக்கு நேராக சேலம் செகண்ட் ஒன் சிப்சம் அதுக்கு நேராக சேர்வராயன் மலை தேர்ட் ஒன் இரும்பு அதற்கு நேராக கோயம்புத்தூர் ஃபோர்த் ஒன் சுண்ணாம்புக்கல் அதுக்கு நேராக திருச்சிராப்பள்ளி ஆன்சர் பாக்ஸைட் அப்படின்னா சேர்வராயன் மலை ஜிப்சம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி இரும்பு அப்படின்னா சேலம் சுண்ணாம்புக்கல் அப்படின்னா கோயம்புத்தூர் ரோம லெட்டர் ஃபோர் சரியான கூற்றினை கண்டுபிடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டோட ஜவுளி பள்ளத்தாக்குன்னு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மூணையும் சொல்கிறாங்கிறாங்க காரணம் இவைகள் நெசவாளிகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன ஓ நாட்டோட பொருளாதாரத்துக்கு இவைகளெல்லாம் வந்து நெசவாளிகள் மூலம் முக்கிய பங்களிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற கூற்று வந்து சரி அதற்கான காரணம் என்னென்னா இவைகள் நெசவாளிகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பை அளிக்கின்ற காரணம் வந்து கூற்றுக்கான சரியான காரணம் தான் காரணம் கூற்றை விளக்குகிறது செகண்ட் கொஸ்டின் கூற்று நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் தமிழ்நாட்டோட குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் வந்து நீலகிரின்னு சொல்லியிருக்காங்க காரணம் இது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது காரணம் என்னென்னா அது வந்து தமிழ்நாட்டோட மேற்கு பகுதியில் அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் அப்படிங்கிற கூற்று வந்து சரி அதற்கான காரணம் இது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது அதற்கான காரணம் வந்து சரி ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை குடுமியியல் ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்வு செய்யவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார் எந்த அமைச்சர் வந்து இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறான்னு கேட்கறாங்க ஆன்சர் வெளி விவகாரங்கள் அமைச்சர் செகண்ட் கொஸ்டின் எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது பஞ்சசீல ஒப்பந்தம் வந்து எந்த இரண்டு நாடுகளுக்கிடையே கையெழுத்திடப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் இந்தியா மற்றும் சீனா தேர்ட் கொஸ்டின் இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வந்து இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்துதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஃபோர்த் கொஸ்டின் இன ஒதுக்கல் கொள்கை என்பது இன ஒதுக்கல் கொள்கையின என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஒரு இன பாகுபாட்டு கொள்கை ஃபிஃப்த் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இது தொடர்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாளில் இந்தியாவும் சீனாவும் கையெழுத்து கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் வந்து எதோட தொடர்பானதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஐந்து கொள்கைகளுடன் இணைந்திருத்தல் சிக்ஸ் கொஸ்டின் நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பில்லாதது எது வெளியுறவு கொள்கையோட தொடர்பில்லாத எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் காலனித்துவம் செவன்த் கொஸ்டின் கீழ்கண்டவைகளில் அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது எந்த நாடு அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினராக இல்லைன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாகிஸ்தான் எயிட் கொஸ்டின் பொருந்தாத ஒன்றினை கண்டுபிடி பொருந்தாத எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஆ சமூக நலம் ஆப்ஷன் ஆ சுகாதாரம் ஆப்ஷன் இ ராஜதந்திரம் ஆப்ஷன் இ உள்நாட்டு விவகாரங்கள் இதில் பொருந்தாத எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ராஜதந்திரம் ராஜதந்திரங்கிறது வந்து வெளியுறவு கொள்கையே சூழலுக்கு தகுந்தற்போல் செயல்படுத்துவதற்கான கருவின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுதான் வந்து பொருந்தாத ஒன்று நைன்த் கொஸ்டின் அணி சேராமை என்பதன் பொருள் அணி சேராமைனா என்ன பொருள்னு கேட்குறாங்க ஆன்சர் மேற்கூறியவற்றில் எதுவும் இல்லை நடுநிலைமை வகிப்பது அதுவும் இல்லை தன்னிச்சையாக பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கும் சுதந்திரம் அதுவும் இல்லை ராணுவமின்மை அதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க டென்த் கொஸ்டின் ராணுவம் சாராத பிரச்சனைகள் என்பது ராணுவம் சாராத பிரச்சினைனா என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் இவை அனைத்தும் ஆற்றல் பாதுகாப்பு நீர் பாதுகாப்பு தொற்று நோய்கள் ரோமன் லெட்டர் டூ கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபஸ்ட் கொஸ்டின் இந்தியா தனது முதல் அணு சோதனையை நடத்திய இடம் டேஸ் இந்தியா வந்து தனது முதல் அணு சோதனையை எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பொக்ரான் செகண்ட் கொஸ்டின் தற்போது நமது வெளியுறவு கொள்கையானது உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான டேஸ் உருவாக்குவதற்கான வழிமுறையாக செயல்படுகிறது அதாவது நமது வெளியுறவு கொள்கைங்கிறது உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான உருவா உருவாக்குவதற்கான வழிமுறைன்னு கேட்குறாங்க ஆன்சர் உள்முதலீட்டை உருவாக்குதல் வணிகம் தொழில்நுட்பம் தேர்ட் கொஸ்டின் டேஸ் என்பது ஓர் அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவியாகும் அதாவது ஒரு அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவின்னு நம்ம எதை சொல்கிறேன்னு கேட்குறாங்க ஆன்சர் ராஜதந்திரம் ஃபோர்த் கொஸ்டின் இரு வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை டேஸ் அதாவது இந்தியா வந்து இரு வல்லரசுகளோட பனிப்போரின் போரை எதிர்கொள்கிறதுக்காக என்ன கொள்கையை பின்பற்றிச்சின்னு கேட்குறாங்க ஆன்சர் அனிசேரா கொள்கை ஃபிஃப்த்து கொஸ்டின் நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் டேஸ் நடைமுறைப்படுத்துவதாகும் அதாவது நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் வந்து எதையை நடைமுறைப்படுத்துவதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆயுத குறைப்பு இதில் வந்து ஆன்சர் மார்க் பண்ணாமல் இருக்குது ஆன்சர் வந்து ஆயுத குறைப்பு ரோமன் லெட்டர்த்ரீ பின்வரும் கூச்சினை படித்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபஸ்ட் ஒன் பஞ்சசீலம் செகண்ட் ஒன் சீனாவின் அணுவெடிப்பு சோதனை தேர்ட் ஒன் இருபது ஆண்டுகள் ஒப்பந்தம் ஃபோர்த் ஒன் இந்தியாவின் முதல் அணுவெடிப்பு சோதனை ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் தேடு ஒன் ஃபோர்த் ஒன் செகண்ட் ஒன் ஃபஸ்ட் வந்து பஞ்சசீலம் செகண்ட் ஒன் வந்து இருபது ஆண்டுகள் ஒப்பந்தம் தேர்ட் ஒன் வந்து இந்தியாவின் முதல் அணுவெடிப்பு சோதனை ஃபோர்த் ஒன் வந்து சீனாவின் அணுவெடிப்பு சோதனை செகண்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் அணிசேரா இயக்கத்துடன் தொடர்பில்லாதது எது எது வந்து அணிசேரா இயக்கத்தோட தொடர்பில்லாததுன்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் அணிசேரா இயக்கம் என்ற சொல் வி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது வி கிருஷ்ணமேனன் வந்து அணைசேரா இயக்கம் என்ற சொல்ல உருவாக்கினார் சொல்றாங்க செகண்ட் ஒன் இதன் நோக்கம் இராணுவ கூட்டமைப்பில் சேர்ந்து வெளி விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை ஆகும் அதனுடைய நோக்கம் வந்து இராணுவ கூட்டமைப்பில் சேர்ந்து வெளி விவகார விவகாரங்களுடைய தேசிய சுதந்திரத்தை பராமரித்தலாகும்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் ஒன் தற்போது இது நூற்றி இருபது உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது இது வந்து நூத்தி இருபது உறுப்பு நாடுகளை தற்போது கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இது பொருளாதார இயக்கமாக மாற்றமடைந்துள்ளது இது வந்து பொருளாதார இயக்கமா மாற்றமடைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் செகன் மட்டும் இதன் நோக்கம் ராணுவ கூட்டமைப்பில் சேர்ந்து வெளி விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை ஆகும் இதுதான் வந்து அணிசேரா இயக்கத்துடன் தொடர்பில்லாதது இல்லாதது தேர்ட் கீழ்க்காணும் கீழ்காணும் ஒவ்வொரு கூற்றுக்கும் எதிராக சரியா தவறா என எழுதுக ஆப்ஷன் ஆ பனிப்போரின் போது சர்வதேச விவகாரங்களில் இந்தியா மூன்றாவது அணியை உருவாக்க முயற்சித்தது இந்தியா வந்து பனிப்போரின் போது சர்வதேச விவகாரங்களில் மூன்றாவது அணியை உருவாக்க முயன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் சரி ஆப்ஷன் ஆ இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை நிறைவேற்றும் பொறுப்பு இந்திய உள்துறை அமைச்சகத்தை சார்ந்தது அதாவது இந்திய உள்துறை அமைச்சகத்தை சார்ந்தது தான் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை நிறைவேற்றும் பொறுப்புன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து தவறு ஆப்ஷன் இ இந்தியாவின் அணுசக்தி சோதனை பூமிக்கடையிலான அணு சோதனை திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டது அதாவது பூமிக்கடையிலான அணுசோதனை திட்டத்தின் தான் இந்தியாவின் அணுசக்தி சோதனை செயல்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து சரி ஃபோர்த் கொஸ்டின் கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தோ சோவியத் ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா சோவியத் யூனியனுடன் இணைந்தது அதாவது சோவிய இந்தோ சோவியத் ஒப்பந்தத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இந்தியா வந்து சோவியத் யூனியனுடன் இணைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க காரணம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டின் பேரழிவு காரணமான சீன போருக்கு பின்தொடங்கியது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டின் பேரழிவு காரணமான சீன போருக்கு பின்தொடங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் கூற்று சரி காரணம் தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தோ சோவியத் ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா சோவியத் யூனியனுடன் இணைந்தது அப்படிங்கிற கூற்று வந்து சரி அதற்கான காரணம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டின் பேரழிவுகரமான சீன போருக்கு பின்தொடங்கியது அப்படிங்கிற காரணம் வந்து தவறு ஃபிஃப்த் கொஸ்டின் கூற்று இந்தியா உலகின் பெரும்பான்மையான நாடுகளுடன் தூதரக உறவுகளை கொண்டுள்ளது இந்தியா வந்து இருக்கிற அதிக நாடுகளோட தூதரக உறவை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க காரணம் உலகின் இரண்டாவது அதிக அளவிலான மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியா ஆகும் அதுக்கு காரணம் என்னென்னா இந்தியா தான் உலக அளவில் மக்கள் தொகையில் இரண்டாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல இந்தியா உலகின் பெரும்பான்மையான நாடுகளுடன் தூதரக உறவுகளை கொண்டுள்ளது அப்படிங்கிற கூற்று வந்து சரி அதுக்கான காரணம் வந்து உலகின் இரண்டாவது அதிக அளவிலான மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியா ஆகும்னு சொல்லியிருக்காங்க காரணம் வந்து கூற்றுக்கான சரியான காரணம் கிடையாது சிக்ஸ் கொஸ்டின் இந்தியா சுதந்திரக்கு பின்னர் இராணுவ முகாம்களில் இணைவதை தவிர்ப்பது அவசியமாக இருந்தது ஏனெனில் இந்தியா இதனை இவைகளை மீட்க வேண்டி இருந்தது அதாவது இந்தியா வந்து சுதந்திரத்துக்கு அப்புறமா இராணுவ முகாம்களில் இணைவதை தவிர்ப்பது அவசியம் இருந்தது எதுக்காகனா இந்தியா வந்து சிலதெல்லாம் மீட்க வேண்டியிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் ஆ கடுமையான வறுமை ஆப்ஷன் ஆ எழுத்தறிவின்மை ஆப்ஷன் இ குழப்பமான சமூக பொருளாதார நிலைமைகள் ஆப்ஷன் இ மேற்கூறிய அனைத்தும் ஆன்சர் வந்து மேற்கூறிய அனைத்தும் கடுமையான வறுமை எழுத்தறிவின்மை குழப்பமான சமூக பொருளாதார நிலைமைகள் ரோமன் லெட்டர் ஃபோர் பொறுத்துக ஃபஸ்ட் ஒன் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது அதற்கு நேராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து செகண்ட் ஒன் தென்கிழக்காசிய நாடுகள் கூட்டமைப்பின் பாலம் அதற்கு நேராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தேர்ட் ஒன் பஞ்சசீலம் அதற்கு நேராக மாலத்தீவு ஃபோர்த் ஒன் ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு அதற்கு நேராக வெளியுறவு கொள்கை ஃபிஃப்த் ஒன் உலக அமைதி அதற்கு நேராக மியான்மர் ஆன்சர் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது மாலத்தீவு தென்கிழக்கேசிய நாடுகள் கூட்டமைப்பின் பாலம் அப்படின்னா மியான்மர் பஞ்சசீலம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து உலக அமைதி அப்படின்னா வெளியுறவு கொள்கை செகண்ட் லெசன் இந்தியாவின் சர்வதேச உறவுகள் ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்வு செய்யவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மக்மகான் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள எல்லையாகும் எந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லை மக்மகான் எல்லைக்கோடு அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் இந்தியா சீனா செகண்ட் கொஸ்டின் இந்தியா பின்வருவொற்றுள் எந்த அமைப்பில் உறுப்பினராக உறுப்பினராக இல்லை எந்த அமைப்பில் இந்தியா வந்து உறுப்பினராக இல்லைன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஏசியான் தேர்ட் கொஸ்டின் ஒபக் என்பது ஒபக்னா என்னென்னு கேட்குறாங்க ஆன்சர் எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு ஃபோர்த் கொஸ்டின் இந்தியா தனது மிக நீண்ட நீல நில எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது இந்தியா வந்து எந்த நாட்டோட தனது மிக நீண்ட நிலை எல்லையை பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் வங்காளதேசம் தேசம் ஃபிஃப்த்து கொஸ்டின் பின்வருவனவற்றை பொருத்தி கீழே கொடுக்கப்பட்ட குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபர்ஸ்ட் ஒன் சல்மா அணை அதற்கு நேராக வங்காளதேசம் தேசம் பராக்கா ஒப்பந்தம் அதற்கு நேராக நேபாளம் சுக்கா நீர் மின்சக்தி திட்டம் அதற்கு நேராக ஆப்கானிஸ்தான் சாரதா கூட்டு மின்சக்தி திட்டம் அதற்கு நேராக பூடான் ஆன்சர் த்ரீ ஒன் ஃபோர் டூ சல்மா அணை அப்படின்னா ஆப்கானிஸ்தான் பராக்கா ஒப்பந்தம் அப்படின்னா வங்காளதேசம் சுக்கா நீர்மின்சக்தி திட்டம் அப்படின்னா பூடான் சாரதா கூட்டு மின்சக்தி திட்டம் அப்படின்னா நேபாளம் சிக்ஸ் கொஸ்டின் எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன இந்தியாவோட தன் எல்லையை எத்தனை நாடுகள் வந்து பகிர்ந்து கொள்ன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஐந்து செவன்த் கொஸ்டின் எந்த இரண்டு தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகளாகும் இந்தியாவோட அண்டை நாடுகள்னு எந்த இரண்டு தீவு நாடுகள்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க ஆன்சர் இலங்கை மற்றும் மாலத்தீவு எயித் கொஸ்டின் எந்த இந்திய மாநிலம் மூன்று நாடுகளால் சூழப்பட்டுள்ளது மூன்று நாடுகளால் சூழப்பட்ட இந்திய மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் நைன்த் கொஸ்டின் எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன அதாவது நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடியது எத்தனை மாவட்டங்கள் மாநிலங்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஐந்து டென்த் கொஸ்டின் சுதந்திரமடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் அதாவது யார் வந்து சுதந்திரமடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லையை வகுத்தாங்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் சர் சிரில் ராட் கிளிப் ரோமன் லெட்டர் டூ கோடிட்டு இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இமயமலையில் உள்ள ஒரு சிறிய முடியாட்சி நாடு டேஷ் ஆகும் அதாவது இமயமலையில் இருக்கிற ஒரு சிறிய முடியாட்சி நாடு எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பூடான் செகண்ட் கொஸ்டின் இந்தியா தென்கிழக்காசியாவிற்குள் செல்வதற்கான ஒரு நுழைவு வாயிலாக டேஸ் இருக்கிறது இந்தியா தென்கிழக்காசியாவிற்குள் செல்வதற்கு ஒரு நுழைவு வாயிலாக இருக்கிறது எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் மியான்மர் தேர்ட் கொஸ்டின் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இடைப்படு நாடு டேஸ் ஆகும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் எந்த நாடு இருக்குன்னு கேட்குறாங்க ஆன்சர் நேபாளம் ஃபோர்த் கொஸ்டின் இந்தியாவிற்கு சொந்தமான டேஸ் என்ற பகுதி மேற்கு வங்காளம் டு வங்காளதேச எல்லையில் அமைந்துள்ளது மேற்கு வங்காளத்துக்கும் வங்காள தேசத்துக்கும் எல்லை எல்லையில் அமைந் இடையில் இருக்கிற எல்லையில் அமைந்துள்ள இந்தியாவிற்கு சொந்தமான எந்த பகுதின்னு கேட்குறாங்க ஆன்சர் பிகா ஃபிஃப்த்து கொஸ்டின் இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு டேஷ் ஆகும் எந்த நாடு வந்து இடிமின்னல் நிலம் என்று அறியப்படுது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பூடான் சிக்ஸ் கொஸ்டின் இந்தியாவும் இலங்கையும் டேஸால் பிரிக்கப்படுகின்றன இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கிறதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாக் ஜலசந்தி ரோமன் லெட்டத்ரி சரியான கூற்றை தேர்வு செய்யவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா மற்றும் மியான்மரின் கலடன் போக்குவரத்து திட்டம் பின்வரும் போக்குவரத்து முறைகளில் எந்த முறையில் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது இந்தியா மற்றும் மியான்மரோட கலடன் போக்குவரத்து திட்டம் வந்து எந்த முறையில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் சாலை செகண்ட் ஒன் ரயில்வழி தேர்ட் ஒன் கப்பல் ஃபோர்த் ஒன் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆன்சர் ஒன் த்ரீ மற்றும் ஃபோர் சாலை கப்பல் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து செகண்ட் கொஸ்டின் கூற்று இந்தியாவும் பிரான்சும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை தொடங்கியுள்ளன சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை இந்தியாவும் பிரான்ஸும் தொடங்கியுள்ளனு சொல்லியிருக்காங்க காரணம் இது கடகரேகை மற்றும் மகர ரேகை ஆகியவற்றுக்கு இடையேயான நாடுகளை சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பில் ஒன்றிணைப்பதாகும் அதுக்கான காரணம் என்னென்னா கடகரேகையும் மகர ரேகையும் இடையேயான நாடுகளை சூரிய ஆற்றலுக்காக ஒத்துழைப்பில் ஒரு ஒன்றிணைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் கூற்று சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் இந்தியாவும் பிரான்சும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை தொடங்கியுள்ளன அப்படிங்கிற கூற்று வந்து சரி அதற்கான காரணம் இது கடகு ரேகை மற்றும் மகர ரேகை ஆகியவற்றுக்கு இடையேயான நாடுகளை சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பில் ஒன்றிணைப்பதற்காகும் அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது தேர்ட் கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளில் எது எவை உண்மையானவை ஃபர்ஸ்ட் ஒன் இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழு டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை ஏற்படுத்த வழிவகை செய்துள்ளது அதாவது இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழு வந்து டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை ஏற்படுத்த வழிவகை செய்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் வான் மேற்கத்திய நாடுகளுக்கான இந்தியாவின் நுழைவு வாயில் மியான்மர் ஆகும் மியான்மர் வந்து மேற்கத்திய நாடுகளான இந்தியாவின் நுழைவு வாயில்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் ஒன் நேபாளம் பூடான் ஆகியவை நிலப்பகுதிகளால் சூழப்பட்ட நாடுகளாகும் நேபாளமும் பூடானும் வந்து நிலப்பகுதியால் சூழப்பட்ட நாடும் சொல்லியிருக்காங்க ஃபோர்த் ஒன் இந்தியாவின் நாளந்தா பல்கலைக்கழக திட்டத்தின் ஒரு பங்குதாரர் நாடு இலங்கையாகும் இலங்கை வந்து இந்தியாவின் நாளந்தா பல்கலைக்கழக திட்டத்தின் ஒரு பங்குதாரர்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் மற்றும் ஃபோர்த் ஒன் உண்மையானவை ஃபோர்த் கொஸ்டின் கூற்று இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் ஒபெக் ஆர்வம் காட்டியுள்ளது ஒபெக் வந்து இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் ஆர்வம் காட்டியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க காரணம் தேவையான எண்ணெய் வளங்கள் இல்லாததால் இந்தியா விவசாயம் மற்றும் தொழில்துறை உற்பத்தியில் கவனம் செலுத்துகிறது காரணம் என்னென்னா இந்தியா வந்து தேவையான எண்ணெய் வளங்கள் இல்லாதனால் விவசாயத்தையும் தொழில்துறை உற்பத்தியும் கவனம் செலுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் ஒபக் ஆர்வம் காட்டியுள்ளது அப்படிங்கிற கூற்றும் சரி அதற்கான காரணம் தேவையான எண்ணெய் வளங்கள் இல்லாததால் இந்தியா விவசாயம் மற்றும் தொழில்துறை உற்பத்தியில் கவனம் செலுத்துகிறது அப்படிங்கிற காரணமும் வந்து சரி கூற்றுக்கான காரணம் சரி ரோமன் லெட்டர் ஃபோர் பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் பிரான்டிக்ஸ் அதுக்கு நேராக வியன்னா செகண்ட் ஒன் தகவல் தொடர்பு இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம் அதுக்கு நேராக ஜப்பான் தேர்வான் சிங்கன் சென் அதுக்கு நேராக ஜாங்காய் ஃபோர்த் ஒன் பிரிக்ஸ் அதுக்கு நேராக அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஃபிஃப்த் ஒன் ஒபக் அதுக்கு நேராக விசாகப்பட்டினத்தின் ஆடை நகரம் ஆன்சர் பிராண்டிக்ஸ் அப்படின்னா விசாகப்பட்டினத்தின் ஆடை நகரம் தகவல் தொடர்பு இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம் அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சிங்கன்சென் அப்படின்னா ஜப்பான் பிரிக்ஸ் அப்படின்னா ஜாங்காய் ஒபக் அப்படின்னா வியன்னா பொர்லியல் ஃபர்ஸ்லெசன் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்கொஸ்டின் டேஸ் என்பது விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பு இருப்பது உள்நாட்டு உற்பத்தியில் இருப்பில் மாற்றங்கள் மற்றும் ஏற்றுமதி பற்றிய ஒரு செயல்பாடாகும் அதாவது விரும்பிய அளவில் உணவு இருப்பு வைப்பது அப்புறம் உள்நாட்டு உற்பத்தியில் இரும்பில் இருப்பில் மாற்றங்கள் மற்றும் இறக்குமதி பற்றிய ஒரு செயல்பாடுனா என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் உணவு கிடைத்தல் செகண்ட் கொஸ்டின் தாங்கி இருப்பு என்பது உணவு பங்கு தானியங்கள் அதாவது கோதுமை மற்றும் அரிசியை டேஸ் மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது எதன் மூலமாக அரசாங்கம் வந்து தாங்கி இருப்பு உணவு பங்கு தானியங்கள் கோதுமை மற்றும் அரிசியை கொள்முதல் செய்யுது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் எஃப்சிஐ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்திய கழகம் தேர்ட் கொஸ்டின் எது சரியானது ஃபர்ஸ்ட் ஒன் ஹெச்ஒய்வி அதிக விளைச்சல் தரும் வகைகள் செகண்ட் ஒன் எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலை தேர்ட் ஒன் பிடிஎஸ் பொது விநியோக முறை ஃபோர்த் ஒன் எஃப்சிஐ இந்திய கழகம் இதில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும் சரி ஃபோர்த் கொஸ்டின் நீட்டிக்கப்பட்ட உதவி பொது சட்டம் நானூற்றி எண்பதை கொண்டு வந்த நாடு டேஸ் எந்த நாடு வந்து நீட்டிக்கப்பட்ட உதவி பொது சட்டம் நானூற்றி எண்பதை கொண்டு வந்ததுன்னு கேட்குறாங்க ஆன்சர் அமெரிக்கா ஃபிஃப்த் கொஸ்டின் டேஸ் இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது எது வந்து இந்தியாவில் தோன்றுறதுனால உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பசுமை புரட்சி சிக்ஸ்த் கொஸ்டின் உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் டேஸ் எந்த மாநிலம் வந்து உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் தமிழ்நாடு செவன்த் கொஸ்டின் டேஸ் என்பது உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெரும் செயல்முறையாகும் உடல்நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெரும் செயல்முறைக்கு என்ன பேர் கேட்குறாங்க ஆன்சர் ஊட்டச்சத்து ரோமன் லெட்டர் டூ கோடிட்டு இடங்களை நிரப்புக ஃபஸ்ட் கொஸ்டின் டேஸ் ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடாகும் எது வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டோட முக்கியமான குறியீடுன்னு கேட்குறாங்க ஆன்சர் எடை குறைவாக இருப்பது செகண்ட் கொஸ்டின் டேஸ் ஆம் ஆண்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து எந்த ஆண்டில் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் இரண்டாயிரத்தி பதிமூன்று தேர்ட் கொஸ்டின் பொதுவான மக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருள்களை வழங்குவதில் டேஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது அதாவது பொதுவான மக்களுக்கு வந்து கரெக்டான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதற்கு எது வந்து முக்கிய பங்கு வகிக்குதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் ரோமன் லெட்டர் த்ரீ பின்வருவனவற்றை பொருத்துக ஃபஸ்ட் ஒன் நுகர்வோர் கூட்டுறவு அதுக்கு நேராக மானிய விகிதங்கள் செகண்ட் ஒன் பொது விநியோக முறை அதுக்கு நேராக இரண்டாயிரத்தி பதிமூன்று தேர்ட் ஒன் யூஎன்டிபி அதுக்கு நேராக குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி ஃபோர்த் ஒன் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அதுக்கு நேராக தரமான பொருள்களை வழங்குதல் ஃபிஃப்த் ஒன் கேரளா அதுக்கு நேராக ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சி திட்டம் ஆன்சர் நுகர்வோர் கூட்டுறவு அப்படின்னா தரமான பொருள்களை வழங்குதல் பொது விநியோக முறை அப்படின்னா மானிய விகிதங்கள் யூஎன்டிபி அப்படினா ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சி திட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படினா இரண்டாயிரத்தி பதிமூன்று கேரளா அப்படினா குறைந்த ஏழ்மையுள்ள பகுதி ரோமன் லெட்டர் போர் சரியான கூற்றை தேர்வு செய்க செய்கொஸ்டின் கூற்று விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது மற்றும் இது நேர்மாறானது அதாவது ஒரு பொருளோட விலை குறைஞ்சிருச்சுன்னா அதை வந்து அதிகமான பேர் வாங்குவாங்க அதுதான் வந்து நேர்மாறானதுன்னு சொல்லியிருக்காங்க காரணம் பொருள்களின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது அதாவது ஒரு பொருளோட உற்பத்தி வந்து குறைந்து அதனோட விலை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து வாங்கும் திறனை பாதிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் கூற்று சரியானது காரணம் கூற்றின் சரியான விளக்கம் விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது மற்றும் இது நேர்மாறானது அப்படிங்கிற கூற்று வந்து சரி அதுக்கான காரணம் பொருள்களின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது கூற்றுக்கான காரணமும் வந்து சரி காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது செகண்ட் லெசன் அரசாங்கமும் வரிகளும் ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகொஸ்டின் இந்தியாவில் உள்ள மூன்று நிலைகளான அரசுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூன்று நிலை அரசுகள் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் மைய மாநில மற்றும் உள்ளாட்சி செகண்ட் கொஸ்டின் இந்தியாவில் உள்ள வரிகள் இந்தியாவில் என்னென்ன வரி இருக்குன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆ மற்றும் ஆ இரண்டும் நேர்முக வரிகள் மறைமுக வரிகள் தேர்ட் கொஸ்டின் வளர்ச்சிக் கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு எது அரசாங்கத்தின் பங்கு வளர்ச்சி கொள்கையில் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும் பாதுகாப்பு வெளிநாட்டு கொள்கை பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துதல் ஃபோர்த் கொஸ்டின் இந்தியாவில் தனிநபர்களின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி அதாவது இந்தியாவில் ஒரு நபர் மேல விதிக்கக்கூடிய பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி எதுன்னு கேட்கறாங்க ஆன்சர் விற்பனை வரி பிப்த்து கொஸ்டின் ஒரு நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது அதாவது எந்த வரி வந்து ஒரு நாடு ஒரே மாதிரியான வரிங்கிறத உறுதிப்படுத்துதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சிக்ஸ்த் கொஸ்டின் இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதன் முதலில் டேஸ் ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த ஆண்டில் இந்தியாவில் வருமான வரி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது செவன்த் கொஸ்டின் சொத்து உரிமையிலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்கு டேஸ் வரி விதிக்கப்படுகிறது அதாவது சொத்து உரிமையிலிருந்து பெறக்கூடிய நன்மைகளுக்கு என்ன வரின்னு கேட்குறாங்க ஆன்சர் சொத்து வரி எய்த் கொஸ்டின் கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளம் எவை அதாவது ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய கருப்பு பணத்திற்கான காரணங்கள்னு கண்டறியப்பட்ட அடையாளம் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும் பண்டங்களின் பற்றாக்குறை அதிக வரி விகிதம் கடத்தல் ரோமன் லெட்டர் டூ கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக அரசாங்கத்தால் விதிக்கப்படுகிறது எது வந்து மாநிலங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக அரசாங்கத்தால் விதிக்கப்படுதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வரி செகண்ட் கொஸ்டின் வரி என்ற வார்த்தை டேஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது எந்த சொல்லிலிருந்து வரிங்கிற வார்த்தை வந்து வந்ததுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வரி விதிப்பு தேர்ட் கொஸ்டின் டேஸ் வரியில் வரியின் சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற முடியாது எந்த வரியில் வரியோட சுமையை இன்னொருத்தருக்கு மாற்ற முடியாதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் நேர்முக வரி ஃபோர்த் கொஸ்டின் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி டேஸ் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது எந்த ஆண்டு முதல் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி பதினைந்து ஃபிஃப்த்து கொஸ்டின் வரி நிர்வாகியிடமிருந்து மறைக்கப்பட்ட கணக்கிடப்படாத பணம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஒருத்தர் வந்து வரி நிர்வாகத்துக்கிட்ட மறைக்கப்பட்ட கணக்கிடப்படாத பணத்துக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க ஆன்சர் கருப்பு பணம் ரோமன் லெட்டர் த்ரீ சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் ஃபஸ்ட் கொஸ்டின் ஜிஎஸ்டி பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது ஜிஎஸ்டி பற்றி கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட் ஒன் ஜிஎஸ்டி ஒரு முனைவரி ஜிஎஸ்டிங்கிறது வந்து ஒரு முனைவரின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒன் இது மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களால் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்படும் அனைத்து நேரடி வரிகளையும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது வந்து மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்தால் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்படும் அனைத்து நேரடி வரிகளையும் மாற்றக்கூடிய நோக்கமாக கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் ஒன் இது ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது இந்த வரி வந்து நாடு முழுவதும் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு தான் அமல அமல்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த் ஒன் இது இந்தியாவில் வரி வரிகட்டமைப்பை ஒன்றிணைக்கும் இது வந்து இந்தியாவில் வரி கட்டமைப்பை ஒன்றிணைக்கும் சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஃபஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் மற்றும் ஃபோர்த் ஒன் சரி ரோமன் லெட்டர் ஃபோர் பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் வருமான வரி அதுக்கு நேராக மதிப்பு கூட்டு வரி செகண்ட் ஒன் ஆயத்தீர்வை அதுக்கு நேராக ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு தேர்டு ஒன் விஏடி வார்ட் அதுக்கு நேராக கடத்துதல் ஃபோர்த் ஒன் ஜிஎஸ்டி அதுக்கு நேராக நேர்முக வரி ஃபிஃப்த் ஒன் கருப்பு பணம் அதுக்கு நேராக மறைமுக வரி ஆன்சர் வருமான வரி அப்படின்னா நேர்முக வரி ஆயத்தீர்வை அப்படின்னா மறைமுக வரி விஏடி வார்ட் அப்படின்னா மதிப்பு கூட்டு வரி ஜிஎஸ்டி அப்படின்னா ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு கருப்பு பணம் அப்படின்னா கடத்துதல் தேல் லசன் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொஸ்டின் ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுவது டேஷ் ஆசியாவோட டெட்ராய்ட்னா எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் சென்னை செகண்ட் கொஸ்டின் குழாய்கள் மற்றும் நீரெரிக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது டேஷ் அதாவது குழாய்களும் நீரை இறைக்கக்கூடிய இயந்திரமும் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எங்கின்னு கேட்குறாங்க ஆன்சர் கோயம்புத்தூர் தேர்ட் கொஸ்டின் டேஷ் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு எது வந்து முக்கிய அம்சமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் தொழில் ஃபோர்த் கொஸ்டின் திருப்பூர் டேஸ் தொழிலுக்கு பெயர் பெற்றது திருப்பூர் வந்து எந்த தொழிலுக்கு பெயர் போனதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பின்னலாடை தயாரித்தல் ஃபிஃப்த்து கொஸ்டின் டேஸ் இல் ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டால் உருவாக்கப்பட்டது அதாவது அதாவது ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு வந்து எங்க முற்றிலும் தமிழ்நாட்டால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் திருநெல்வேலி ரோமன் லெட்டர் டூ கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நூற்றுக்கணக்கான தோல் மற்றும் தோல் பதனிடும் வசதிகள் தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டத்தை சுற்றி அமைந்துள்ளன தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சுற்றி நூற்றுக்கணக்கான தோல் தோல் பதனிடும் வசதிகள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் வேலூர் செகண்ட் கொஸ்டின் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கைகள் டேஸ் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த ஆண்டு சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கைகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஏப்ரல் இரண்டாயிரம் தேர்ட் கொஸ்டின் டேஸ் என்பவர் புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் வணிக செயல்முறைகளின் புத்தாக்க புனைபவர் ஆவர் யார் வந்து புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் வணிக செயல்முறைகளின் புத்தாக்கம் புனைபவர்னு கேட்குறாங்க ஆன்சர் தொழில் முனைவோர் ரோமன் லெட்டர் த்ரீ தவறான ஒன்றினை தேர்வு செய்க கொஸ்டின் பின்வருவனவற்றில் தோல் தொழிற்சாலைகள் இல்லாதது எது எது வந்து தோல் தொழிற்சாலைகள் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் தர்மபுரி செகண்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் எது தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல எது வந்து தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் இல்லைன்னு கேட்குறாங்க ஆன்சர் எம்இபிஜி மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் ரோமன் லெட்டர் ஃபோர் பின்வருவனவற்றை பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் தொழில் முனைவோர் அதுக்கு நேராக ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் செகண்ட் ஒன் எம்இபிஇஜட் அதுக்கு நேராக கோயம்புத்தூர் தேர்ட் ஒன் இந்திய ஒழுங்குமுறை தொழிற்சாலை அதுக்கு நேராக அமைப்பாளர் ஃபோர்த் ஒன் டிஎன்பிஎல் அதுக்கு நேராக அரவங்காடு ஃபிஃப்த் ஒன் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அதுக்கு நேராக கரூர் ஆன்சர் தொழில் முனைவோர் அப்படின்னா அமைப்பாளர் எம்இபி இசட் அப்படின்னா ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் இந்திய ஒழுங்குமுறை தொழிற்சாலை அப்படின்னா அரவங்காடு டிஎன்பிஎல் அப்படின்னா கரூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னா கோயம்புத்தூர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ